எல்லோருக்கும் வணக்கம். நாம் காயத்ரி ஜபம் செய்யும்போது அதை உச்சரிக்கிறதுல நடக்கிற வழக்கமான தவறுகளை பார்க்க இருக்கிறோம். இதுதான் அந்த மந்திரம் தமிழில் எழுதுறது. என்ன பண்ணலாம், தமிழில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எழுதுறதுக்கு பல தடைகள் இருக்கின்றன. க த ட ப இதுக்கெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் 4 உச்சரிப்புகள் இருக்குது. ஆனால் இது தமிழில் 4 உச்சரிப்பாக புழக்கத்தில் இல்லை. சாவாவது பரவாயில்லை, ஜான் ஒரு உச்சரிப்பு இருக்குது, அப்போ கூட அது 2 வகை உச்சரிப்பு தான் இருக்கின்றன. காட்டா பா தெல்லாம் உச்சரிப்பில் வித்தியாசம் இருந்தாலும் அதை எழுதுறதுக்கு லிபி ஒன்றாக தான் இருக்குது. அதனால் 1, 2, 3, 4 என்று குறிப்பிடாமல் இவற்றை சரியாக பிடிப்பது சாத்தியமே இல்லை. இப்போது இந்த 1, 2, 3 அதை போட்டு மந்திரம் இப்படி எழுதியிருக்கோம். இருந்தாலும் இதில் கூட ஸ்வரத்தை குறிக்க முடியல. பரவாயில்ல, அது வேறு விஷயம், பார்த்துக்கலாம். இப்போ இந்த உச்சரிப்புகளில் நம்மளில் பலரும் செய்கிற தவறு என்ன என்றது பார்க்க இருக்கிறோம். முதல் வரி எடுத்துப்போம். இதில் பூர் புவா, இதில் கவனம் இருக்கணும். சரியாக கவனம் இல்லைன்னா அது பூர் புவா அப்படின்னா ஆகிடும். பூ தான் சரி, பூ தப்பு. அதே மாதிரி சுவா போட்டு அந்த மார்க் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு விசர்க்கம்னு பேர். அந்த விசர்க்கத்துக்கு போட்டால் போடலைனா எப்படி வந்து உச்சரிப்பு வித்தியாசமாகும்? இங்கே உச்சரிப்பு ஹா, அதனால் சுவாஹா. இந்த விசர்க்கத்தோட உச்சரிப்பு இடத்துக்கு இடம் சில விதிகளுக்கு உட்பட்டு மாறுறது, சரியா? அதே மாதிரி புவா, அதுக்கு அடுத்தது இருக்கிறதுல ஒரு கூடுதல் இஸ் இருக்குது. வரேண்யம், இதில் ரேவை வந்து தூக்கி நீட்டி உச்சரிக்கணும். வரேண்யம், அதில் கவனிக்க வேண்டியது இது 3 சுழி இன்னு, இன்னு இல்லை, 2 சுழி இல்லை, சரியா? இதுலேயும் முதல்ல வர பகாரம் 4வது, தகாரமும் 4வது, த. இதை சரியாக கேட்குறதே அரிதாக போச்சு. அது இதில் வர தீமகி அப்படிங்கிறதுக்கு பதில் பலரும் தீமகி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அடுத்து வர தி, தியோ, அதுதான் சரி, தியோ இல்லை, தியோ சரியில்லை. அடுத்து நாவுக்கு அப்புறம் ஒரு விசர்க்கம் வருது இல்லையா. இங்கே ஒரு பிஜி பாயிண்ட் இருக்கு. விதிகள் படி இந்த இடத்துல அதுக்கு ஆங்கில எஃப் சப்தம் வரணும். நஃப் ப்ர, நஃப் ப்ர, சரியா? அடுத்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்கிற தப்பு, பலரும் பண்ணுறாங்க. நீங்கள் சந்தியாவந்தனம் யூடியூப்பில் வீடியோ கண்டுபிடிச்சி பார்த்தா கூட இதை இந்த தப்பை கவனிக்கலாம். பலரும் இதை பிரஜோதயாத் பிரஜோதயாத் சொல்லி சொல்லியே பழகி விட்டாங்க. பிரச்சோதயாத், சரியா? இங்கே ஜோதான் இருக்கணும், ஜோ இல்லை. அதே மாதிரி பிரச்சோதயாத்து அப்படின்னு முடிக்கணும். வேத மந்திரங்களில் ஒரு வர்ஸ் முடிகிற இடத்துல இந்த மாதிரி தான் சத்தம் மாறும். இதெல்லாம் காயத்ரியை சில பேர் உச்சரிக்கிறப்போ எனக்கு தென்பட்ட தவறுகள். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கலாம், ஒருவேளை இருந்தால் திருத்திக் கொள்ளலாம். நன்றி.